ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஏன் என்ற கேள்வி நேரலையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேயர்களே பொது வாழ்வில் மறக்க முடியாத அரும்பணி ஆற்றியவர்களுக்கு சிலைகள் வைப்பதும் நினைவுச் சின்னங்கள் அமைப்பதும் காலம் காலமாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான் அதே நேரத்தில் அப்படி வைக்கக்கூடிய சிலைகளும் நினைவுச் சின்னங்களும் பொதுமக்களுக்கும் இயற்கைக்கும் இடையூறாக இல்லாமல் இருந்தால் காலத்திற்கும் அவை போற்றக்கூடிய ஒன்றாக மாறுகிறது இடையூறாக இருந்தால் அவர்கள் ஆற்றிய அரும்பணியே அங்கே விமர்சிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது தமிழகத்திலும் அப்படி ஒரு சம்பவம் தற்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் மறைவிற்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்திலே அவரிடத்தின் அருகே இரண்டு ஏக்கர் இருபத்தி மூன்று சென்டில் இடம் ஒதுக்கப்பட்டு அங்கே நினைவிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது தற்பொழுது அதையும் கடந்து அதற்கு பின்னால் கடலிலே எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பில் நூற்று முப்பத்தி நான்கு அடி உயரத்திற்கு பேனான் நினைவுச்சின்னம் அமைக்கப் போவதாக தமிழக அரசு முடிவெடுத்து அதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்கிறது முதல் கட்டமாக அதற்கான அனுமதியையும் மத்திய அரசு கொடுத்திருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக்குழு முதல்கட்ட அனுமதியை கொடுத்திருக்கிறது அந்த அனுமதியை கொடுத்து பதினைந்து நிபந்தனைகளை விதித்திருக்கிறது இது ஒரு புறம் என்றால் தமிழகத்தில் உள்ள மீனவர்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் இயற்கை வளத்தை சேதப்படுத்துவதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு என்று ஒரு பக்கம் கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தான் மத்திய அரசு அனுமதியை கொடுத்து பதினைந்து விதித்து விதித்திருக்கிறது இது குறித்தான் இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் பேச போகிறோம் இன்றைய தலைப்பு குறித்து தங்களுடைய கருத்துக்களை பயிர்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் ஊரூர் குப்பத்திலிருந்து மீனவரை நேரடியாக வந்திருக்கிறார் திரு சரவணன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறையோட செயலாளர் திரு ஹேமந்த் குமார் அவர்கள் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அப்பாஸ் அவர்கள் நால்வருக்கும் அரங்கத்தின் சார்பாக தெரிவிக்கிறேன் திரு சரவணன் உங்ககிட்டேருந்தே எடுக்கலான் இருக்கேன் எப்பொழுதுமே நம் முன்னோர்கள் அதாவது சமூக பணியாற்றிய அருந்தொண்டு ஆற்றியவர்களுக்கு சிலை வைக்கிறதெல்லாம் மரபு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் கடலுக்குள்ளே வைக்க போகிறேன் அப்படின்னு திமுக அரசு முடிவெடுத்த பிறகு முதல் கட்டமாக தங்களுடைய போராட்டத்தை தொடங்கியவர்கள் மீனவர்கள் தான் நீங்கள் மீனவர் பகுதியிலேருந்து வந்திருக்கிறீங்க அந்த சிலை அங்கே வைக்க போகிறதுனால மீனவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க இந்த சிலையை வந்து சட்டச்சின்னம் நினைவு சின்னம் நினைவு சின்னம் ம் பேனா நினைவு சின்னத்தை வந்து கடலில் வைக்கிறதா சொல்லும் வந்து முதல் எதிர்ப்பு கடிதம் வந்து ஊருக்குப்பத்தில் இருந்து தான் ஸ்ட்ராங்காக போச்சு அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான மீன்பிடிப்புக்கு ரொம்ப முக்கியமான சேற்றுப்பகுதி கடவாடு சேற்றுப்பகுதி சொல்லுவாங்க கூசா சேரு நிறைய சேறுகள் உள்ள பகுதி குறிப்பாக மழை காலங்களில் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக எறா பிடிக்கப்பட்ட விஷயங்களும் சரி அங்கே தான் அதிக மீன்பிடிப்புக்கு தூண்டில் மீன் பிடிக்கிறதுக்கும் அங்கே தான் போயிட்டு அந்த இறைக்கான மீனை வந்து அங்கே தான் அதிகமாக வந்து மீன் பிடிக்கிற ஒரு அற்புதமான பகுதி சரி பட் இங்கே மீனவர்கள் சொல்கிற விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கு இங்கே தயாராக இல்லை இப்போ இருக்க சூழல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வல்லுநர்கள் அவங்க வந்து மீன்பிடிப்பு இருந்தால் கூட இல்லைன்னு சொன்னால் அதை தான் வந்து ஏற்றுக்கிற ஒரு சூழலாக இப்போ இருக்குது அதாவது மீனவர்கள் சொல்கிறத விட அது துறை சார்ந்து அதிகாரிகள் சொல்கிறது தான் கேட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க வல்லுநர்கள் சொல்கிறேன் எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க வல்லுநர்கள் அவங்க இருக்கிற விஷயத்த கூட பொய்யா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுதான் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழலாக வந்து இருக்கே தவிர பட் மீனவர்கள் வந்து சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் அங்கே இல்லை சட்டப்படி பார்த்திங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணது எல்லாமே வந்து தவ தவறான விஷயம் ஏன்னா மீனவ பிரதிநிதிகள் வந்து மாவட்ட லெவலில் ஒரு திட்டம் அனுமதிக்கு இப்போ டெல்லிக்கு போகுதுன்னா ஃபஸ்ட்டு இந்த திட்டம் வந்து மாவட்ட லெவலில் போகணும் மாவட்டம் தான் ரெக்கமெண்ட் பண்ணி மாநிலத்துக்கு அனுப்போம் சரி மாநிலம் பரிந்துரை பண்ணி மறுபடியும் மத்திய வல்லுநர் குழுக்கு போகும் பட் மாவட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பானை ரெண்டாயிரத்தி பதினொன்று பிரிவு ஆறு ஓகேவா உட்பிரிவு சியில் பார்த்தீங்கன்னா மூணு பிரதிநிதிகள் மீனவ பிரதிநிதிகள் வந்து அந்த கமிட்டியில் இருக்கணும் சரி ஏன் கமிட்டியில் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பானை அறிவிக்கைன்றது வந்து முழுக்க முழுக்க மீனவர்களுக்கான அறிவி அறிவிக்கை அது என்ன சொல்லுது பிகினிங் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா கடல் கடலோட சூழல் அந்த நீர் பரப்பு இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அந்த சூழலை நம்பி வாழக்கூடிய மீனவ சமுதாயத்தோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் இதுதான் வந்து ஃபண்டமெண்டலாக பிகினிங்க சொல்லியிருப்பாங்க சரி அதுக்காக தான் இந்த மூணு மீனவ பிரதிநிதிகள் வந்து அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் எதோ மீன் பிடிப்புக்கு பாதிப்பு இருக்கா இல்லையான்றத பற்றி சொல்கிறதுக்கு தான் அந்த மூணு மீனவ பிரதிநிதிகள் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி இருபது வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரதிநிதிகளும் இன்றைக்கு வரைக்கும் இடம்பெறில்லை மீனவர் பிரதிநிதிகள் இல்லாமலேயே மீனவர்களை கமிட்டியிலேருந்து வெளில வச்சிட்டு இஷ்டத்துக்கு திட்டங்களை கடல்லையோ கடற்கரையிலேயோ பாதிப்பு இருக்கா இல்லையா மீனவரோட வாழ்வாதார பாதிப்பு இருக்கா இல்லையா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடந்ததா இல்லையா கேட்பு கூட்டம் நடந்தது அதில் நிறையா வந்து யாரையும் பேச அனுமதிக்கலை உதாரணத்துக்கு நானே பேரை கொடுத்து என்னோட பேரையும் வந்து நான் சண்டை போட்டு பேசுறதுக்காக அனுமதி கேட்டோம் அனுமதி வந்து மறுக்கப்பட்டது அதையும் வந்து நான் எழுத்துப்பூர்வமாக வந்து பதிவு பண்ணியிருக்கேன் சரி கலந்து கொண்டவர்களுடைய தன்னோட எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்காங்களா முழுசா அங்கே சூழல் வந்து சரியில்லை ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருத்து கேட்பு கூட்டத்திலோட விஷயங்கள் வந்து நிறைய சோசியல் மீடியா எல்லா மீடியாலையுமே வந்து ஒரு பத ஒரு ப பதட்டமான சூழலாக தான் இருந்தது சரி அங்கே போகிறவங்களுக்கே கருத்து சொல்கிறதுக்கு ஒரு அச்சத்தை வந்து அந்த சூழல் வந்து உருவாக்கிச்சு கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கே கலந்துக்கிட்டு பேசுறதுக்கான சூழல் வந்து அங்கே போதுமான சூழலாக அமையலை இல்லை என்ன மிரட்டினாங்களா என்ன என்ன காரணம் மிரட்டலாம் இல்லை அங்கே சொல்கிறதுக்கு கருத்து சொல்றதுக்கு ஆதரவாளர்கள் திட்டத்துக்காக ஆதரவாளர்களாக அங்கே அதிகப்படியான மக்கள் அங்கே இருந்தாங்க பேச வந்த தலைவர்களுக்கே வந்து நெருக்கடி அதிகமாக இருந்தது பட் அதனால இப்போ எங்கள் ஊர்லேருந்தே ஒரு மூணு நாலு பேர் வந்து கருத்து சொல்ல வந்தாங்க சரி மீனவர்களே வந்தாங்க பாளையம் தொழிலுக்கு போகக்கூடிய மீனவர்களே வந்து நேரடியாக வந்தாங்க சரி அவங்க கருத்து சொல்றது கூட பயந்து போயிட்டு தான் சொல்ல முடியாத சூழல் வந்து ஏற்பட்டது இதுதான் எதார்த்தமான சொல்லலாம் இருந்தால் கருத்து கேட்பு கூட்டணத்தை தவிர கருத்து சொல்றது சுதந்திரம் இல்லைங்கிறீங்க கண்டிப்பா இல்லை நூறு சதவீதம் அங்கே கருத்து சொல்கிறதுக்கான சுதந்திரமும் இல்லை சட்ட ரீதியாக என்ன போராட்டத்தை தொடங்கி சட்டப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பதினஞ்சு நிபந்தனைகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஆமாம் ஓகேவா ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முந்நூத்தி இருபத்தஞ்சாவது இஏசி கமிட்டியோட கூட்டத்தில் தான் வந்து அனுமதி வந்து அனுமதிக்காக சரி மினிஸ்ட்ரிக்கு இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா மினிஸ்ட்ரி தான் வந்து அனுமதியை கொடுக்கும் அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த கட்டுமானமும் ஓகேவா சிஆர்எஸ்ஆர் ரெண்டாயிரத்தி பதினொன்றோட விதிகளுக்கு உட்பட்டு சரி கடைபிடிக்கணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் இவங்க சொல்லியிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா ஓகேவா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இந்த நினைவு சின்னங்கள் சிலைகளுக்கெல்லாம் வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரிவு நாலு உட்பிரிவு ஜேல அதில் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா ஏபி வரைக்கும் தான் இருக்கும் மூணு உட்பிரிவு இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க நினைவு சின்னமும் அதனுடன் தொடர்புடைய கட்டமைப்புகள் எல்லாமே ஃபோர் ஏல மட்டும்தான் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா கடலில் மட்டும்தான் நீங்கள் அதை பண்ண முடியுமே தவிர சிஎஸ் டூ சிஎஸ் த்ரீ ஓகேவா மற்ற சிஎஸ் ஒன் ஏ ஒன் பி அது போல விஷயத்தில் வந்து பண்ண முடியாது சட்டப்படி பண்ண முடியாது சரி ஆனால் சட்டப்படி ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பரிந்துரை பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஒரு மாநில அரசாங்கமோ யூனியன் டெரிட்டரியோ கடல்ல வந்து நினைவு சின்னத்தையோ ஓகேவா சிலைகளையோ ஊக்குவிக்க கூடாது வேற வழியே கிடையாது வேற எங்கேயுமே திருத்தத்திற்கு பிறகு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திருத்தத்திற்கு பிறகு சொல்றேன் சரி திருத்தம் கொண்டு வந்த பிறகு ஓகேவா கடல்ல குறிப்பா சிலையோ ஓகேவா நினைவு சின்னத்தையோ கடல்ல ஊக்குவிக்க கூடாது மாநில கூடாது வேற வழி கிடையாது வேற நிபந்தனையே கிடையாது ஓகேவா விதிவிலக்கே ஏற்படாத சூழல்ல இங்க மட்டும் தான் வச்சாகணும் என்ற ஒரு கட்டாயம் நெருக்கடி இருக்கும்போது மட்டும்தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயங்கள் சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டங்கள் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிக்கை மக்கள் கிட்ட கருத்து கேட்கறது இதெல்லாம் பண்ணி அனுமதியை வந்து நம்ம அப்ளிகேஷன் வாங்கணும் இவங்க இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அனுமதி எல்லாம் பெற்று எவ்வளவு தூரத்துல வைக்கலாம் சொல்லப்பட்டிருக்கா அதுல கடல்ல வைக்கிறத பத்தி போர் ஏல பத்தி மட்டும்தான் பேசியிருப்பாங்க லிமிட்ட பத்தி நோட்டிஃபிகேஷன்ல இல்ல தெளிவா கொடுத்துருக்க மாட்டாங்க பட் இதோட விஷயம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடற்கரையில இருந்து அறுநூத்தி மீட்டர் வந்து உள்ள கடலுக்குள்ள போவோம் பாலம் வரைக்குமே பட் இது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அங்கே மீனவர்களோட மீன் பிடிப்புக்கான முக்கியமான விஷயம் அதே போல் வெள்ளோட்டம் சரி கரண்ட் இப்போ நீங்கள் இந்த இடத்துல வலை விடுறீங்கன்னா கரண்ட்டோட வேகத்தை பொறுத்து அந்த பில்லர் வந்து கேப் இருக்குன்றது அந்த விஷயம்லாம் கிடையாது சரி அந்த வலையை விடும் போது வலையை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அது மொத்தமாக போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு குப்பை தான் மாறும் அந்த பில்லர் எல்லாம் வலையெல்லாம் போய் மாட்டி மாட்டி மீனவர்கள் விடுற வர ஒரு இடத்துல நிற்காது கரண்ட்டில் சரி அதை வந்து யாரும் வந்து இது பண்ண முடியாது பட் இந்த விஷயத்த இதுபோல் ஒப்பீனியன் சொல்றது கூட மீனவர் பிரதிநிதிகள் அங்கே இல்லை சட்டப்படி பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற இடங்கள் மீன் நிலப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்கள் வந்து சட்டப்படி கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடத்தில் இவங்க பதிவு பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று நோட்டிஃபிகேஷன் கீழே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் வந்து மத்திய அரசாங்கம் அப்ரூவ் பண்ணாங்க அதில் இந்த விஷயங்கள்லாம் இல்லைன்றதை வந்து என்ஜிடியில் ஒரு வழக்கு போட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் இதெல்லாம் பண்ண சொல்லி ஒரு தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் வந்து இது பண்ணலை உதாரணத்துக்கு சொல்ல முடியுங்கன்னா இணைப்பு ஒன்றில் இதுக்கான வழிகாட்டல் கொடுத்துருப்பாங்க சரி அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டி செக்ஷன் அசார் மேப்பிங் சொல்லிட்டு அதில் உட்பிரிவு ஏழு உட்பிரிவு பத்து பத்து தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பத்து என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற இடத்த காமிக்கணும் மீன் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடத்த காமிக்கணும் எதில் காமிக்கணும் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடத்தில் காமிக்கணும் அதில் இப்போ வரைக்கும் அதை காமிக்கல இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணாமல் மீனவர்களும் அந்த கமிட்டியில் இல்லை சட்டப்படி காமிக்க வேண்டிய விஷயத்தையும் காமிக்கலை எதுவுமே இல்லாமல் ஒரு திட்டத்துக்கு வந்து எக்ஸ்பெர்ட்ஸ் ஒரு வல்லுடர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப பதிப்பீட்டு கூட ஒரு முதல்கட்ட அனுமதியை கொடுக்குற பதினஞ்சு நிபந்தனைல கொடுத்துருக்கு அந்த கட்ட அனுமதி இது கிடையாது இதுதான் ஃபைனல் அனுமதி ஆனா இல்லை ஒரு பதினஞ்சு நிபந்தனை கொடுத்துருக்காங்களா அப்ப அதெல்லாம் கண்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நேவி கிட்ட என் வாங்கணும் ஓகேவா என்சிசிஆர் வந்து கடல் அழைப்பு கடல் மணல் சேர்க்குறத பத்தி சரி ஓகேவா அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க டெய்லியும் வந்து கண்காணிக்கணும் ஓகேவா ரெகுலரா வந்து அதை கண்காணிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் ஆம முட்டை போடுற சீசன் அதாவது ஜனவரி டூ மேல வந்து வேலை பண்ணக்கூடாது கிரவுண்ட் வாட்டர்லேருந்து தண்ணி எடுக்கக்கூடாது ஓகேமா அட்டமாக கொடுக்குற ஒரு ஒரு விஷயங்கள் இதில் வந்து அதிகமாக அதுவும் கொடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக்கு ரோடு கனெக்டிவிட்டியை பற்றி வந்து இவங்க வந்து ஒரு அறிக்கை வந்து கூட்டரிக்கொன்று ரெடி பண்ணி நல்ல ரீதியாக ஒரு டவுட் அதாவது எட்நூறு மீட்டருக்குள்ளே இருக்கிறதுனால ஐஎன்எஸ் அடையார் அமைப்பு இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு என்ஓசி வாங்கணும் அப்படிங்கிறாங்க இது கிடைச்சதுனால அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் எளிதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ஓசிங்கிறது வந்து தடையில சார்ந்ததுன்றது இவங்க அப்ளிகேஷன் போட்டு வாங்கக்கூடிய விஷயங்கள் சரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது போர்ட் லிமிட்டுக்குள்ளே இது பார்டர் வந்து கிராஸ் ஆகும் ஆ இது வரைக்கும் போர்ட் போர்ட் லிமிட்டுக்குள்ளே வருதுன்றது யாரும் வந்து எங்கேயும் சொல்லக்கூட இல்லை ஆ போர்ட் லிமிட்டில் இது கிராஸ் ஆகும்

அதாவது அஞ்சு அஞ்சாம் தேதி கடந்த அஞ்சாம் தேதி ஒரு மீட்டிங் நடக்குது நூத்தி இருபதாவது கூட்டம் நடக்குது மறுநாளே ரெக்கமெண்டேஷனுக்கு இந்த பைல் வந்து டெல்லிக்கு போகுது ஓகேவா எட்டாம் தேதி அக்செப்ட் பண்ணி சரி ஏப்ரல் பதினேழாம் தேதி பேசப்படுது டெல்லியில் எந்த ஒரு திட்டமும் இவ்வளவு விரைவாக போனதா கிடையாது இங்க மீனவர்கள் வந்து எவ்வளவு பரிந்துரைகள் அனுப்பிச்சிருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எதுவுமே கன்சிடர் பண்ணாம இவ்வளவு வேகமா வேலை பார்த்திருக்காங்கன்னா இது உண்மையிலே ஆசல்பட வேண்டிய விஷயமா இருக்கு தமிழக அரசு உள்நோக்கத்தோடு செயல்பட தான் நீங்க பார்க்குறீங்க அப்படியே எடுத்துக்கலாம் தொடர்ந்து பேசுகிறான் ராஜ கம்பீரன் இப்போ திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கொரோனாவுக்கெல்லாம் பெரும் பாதிப்பில் இருந்து மீட்டு உருவாக நிறைய நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கிறதா ஒவ்வொரு நாளும் சொல்கிறாங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சாலைகளே இன்னும் கேள்விக்குரியா இருக்குது தமிழகத்தில் அது இல்லை கொலை கொள்ளை சம்பவங்கள் கட்டுக்கடங்காக போயிட்டு இருக்குன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க இந்த சூழலில் மற்றதுக்கெல்லாம் காட்டாத ஒரு முக்கியத்துவத்தை இதற்கு திமுக அரசு காட்டுவதாக சொல்லப்படுகிறது உங்களுடைய கருத்து அதாவது தலைவர்களுக்கு வந்து நினைவு சின்னம் வைப்பது என்பது நம்மளுடைய ஒரு மரபார்ந்த விஷயம்தான் அதாவது அந்த காலத்தில் வீரர்களுக்கு நடுகள் மர நடுவதில் இருந்து அரசர்கள் வரைக்குமே அது அது ஒரு தொடர்ச்சி வந்து நமக்கு உண்டு ஒரு வரலாற்று தொடர்ச்சி நமக்கு உண்டு ஆனால் இந்த கடலுக்குள்ளே வைப்பது தான் இவ்வளோ பெரிய சர்ச்சைக்கு அடிப்படையாக மாறி இருக்கிறது கலைஞருக்கு வந்து நினைவு சின்னம் அமைக்கக்கூடாது என்பதோ பேனா சின்னமே வைக்கக்கூடாது என்பதோ யாருடைய அது ஒரு மாற்று கருத்து நம்ம ஏன்னா அறிஞர் அண்ணாவினுடைய மரணத்திற்கு பின்னால் காலம் வந்து ஒரு நீண்ட கால வாய்ப்பை வந்து கலைஞருக்கு தான் திராவிட இயக்கத்திலே வந்து காலம் வழங்கியிருக்கிறது அவருக்கு அவருடைய ஆட்சியாக இருக்கட்டும் அவருடைய நிறைய அவர் வந்து நேரு காலத்திலே தொடங்கி அவர் ராகுல் காந்தி காலம் வரைக்கும் அரசியல் செய்த ஒரு நீண்ட மரபு அவருக்கு இருக்கிறார் சரி அதனால் அவருடைய நினைவை போற்றுவதற்கு அவர்கள் வந்து மதுரையிலே வந்து நூலகம் அமைக்கிறார்கள் அது போன்ற செயல்களை செய்கிறதோ அவருடைய குரலோவியத்தையோ அவருடைய படைப்புகள் இலக்கியத்தையோ கூட பாடத்திட்டங்களில் சேர்க்கலாம் அல்லது வந்து வெகுஜனங்களிடையே போய் தமிழ் சார்ந்த விஷயங்களை அவர்கள் செய்யலாம் அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து கிடையாது சரி ஆனால் இந்த நினைவு சின்னங்கிறது ஏற்கனவே மெரினா கடற்கரையில் அவருக்கான நினைவிடம் வேறு இருக்கிறது நடந்துகிட்டு ஆமாம் நினைவிடம் அவருக்கு அவருடைய நினைவிடம் ஏற்கனவே இருக்கிறது அப்போ அவரை நினைவுப்படுத்துவதற்கான நினைவிடம் இருக்கிற போது கடலுக்குள்ளே போய் ஒரு செயற்கையான முறையிலே போய் ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாம் சொல்லுகிற போதும் அதை கொஞ்சம் கூட செவிமடுக்காமல் அவர்கள் வந்து அதற்கான பணியில் துரிதமாக கருத்து கேட்பு என்கிற பெயரிலே ஒரு பேரளவிலே அது நடந்த போது கூட அந்த கட்டுமானத்தை அவர்கள் விரைவாக நடத்துகிறார்கள் என்கிற போது இது கலைஞரின் நற்பெயருக்கே நல்லதாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் அவருடைய அவங்களுடைய கட்சியினுடைய தலைவருடைய மாண்பை அவர்கள் வலியுறுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் கடலுக்குள்ளே போய் வந்து கடல் சுற்றுப்புற சூழலை பாதிப்பதற்கான உரிமை என்பது அவர்களுக்கு என்ன காரணமா இருக்கும் தரைப்பரப்பெல்லாம் விட்டுட்டு கடலுக்குள்ள போய் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன மக்களை வந்து ஒரு சுற்றுலா தலத்தை வந்து மகிழ்ச்சிப்படுத்துவது மாதிரியான ஒரு போக்கு வந்து இருக்கிறது பீச்சுக்கு போகும் போது அண்ணா சமாதிக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு உளவியல் வந்து ஏற்கனவே இன்னும் ஆழமாக பேனா சின்னத்தையும் கடலுக்குள்ள போய் ஒரு டிராவல் பண்ணிட்டு வரலாம் அதுல ஒரு படகு வெளியாக போவதா அல்லது பாலங்கட்டி கூட்டி போவதா என்கிறதெல்லாம் நமக்கு பல திட்டங்கள் சொல்லுகிறாரு சரி சரி அப்படி ஒரு விஷயத்தை ஒரு 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 வேடிக்கை காட்டுகிற மனநிலை தான் இது ஒரு சுற்றுலா மனநிலை தான் இது இப்ப திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கிற போது அது இயற்கையாகவே அது பாறையாக இருந்தது அதனால நம்ம வந்து சுற்றுச்சூழலுக்கு அதில் வந்து பாதிப்பு கிடையாது எனக்கெல்லாம் இருக்கிற கவலை என்னவென்றால் இவர்கள் இந்த பேனாசிரியை நிறுவியதற்கு பின்னால் நாளைக்கு பாஜக வந்து மெரினா கடற்கரையில் அனுமாருக்கு நாங்கள் சிலை வைக்க போனோம் என்று ஒரு கோரிக்கை வைத்தால் இவர்கள் அது என்ன எப்படி எடு எப்படி வந்து செயல்படுத்துவதற்கு முன்வைத்தால் அது எப்படி இவர்கள் மறுக்க முடியும் இந்த அனுமதி அதற்கான அதற்கான முன்னோட்டமாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது தான் இதற்குரிய மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் அண்ணா வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவர் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது கடற்கரையில் அவரை நாம் அடக்கம் செய்த காரணத்தினால் தொடர்ந்து வந்த முதலமைச்சர்களுக்கான அடக்கத்தலமாகவும் அது மாறுகிறது இல்லை பின்னால் ஒரு முன்னுதாரணம் என்னவாக மாறுகிறது என்று சொன்னால் அடுத்தடுத்த தலைவர்களுக்கும் அந்த அந்த பெருமை வந்து சேர வேண்டும் என்கிற ஒரு போட்டி அதற்குள்ளே இயல்பாகவே நிகழ தொடங்கி விட்டது இல்லையா அப்ப அதனுடைய தொடர்ச்சியாக நாளைக்கு இவருக்கு பேனா சின்ன வைத்தார்கள் இல்லையா அப்ப என்னுடைய தலைவனுக்கான சிலையை நாங்கள் வைக்க வேண்டும் என்று ஒரு ஒருவர் தொடங்கினால் அல்லது வேற ஏதாவது மதவாத அரசியல்வாதிகள் வந்து அதை வந்து கடவுள் சிலையை வைக்கிறோம் என்று ஒரு கோரிக்கை வைத்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும் என்கிற ஒரு போக்கு வந்து இது அச்சம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் இயற்கையை பாதுகாக்க வேண்டியவர்கள் அரசாங்கத்திலே இருக்கிறவர்கள் இயற்கையை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு மற்ற மக்களுக்கு அதை பற்றிய பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிற போது அதை பற்றிய சுற்றுச்சூழல் பற்றிய உரையாடல் மக்கள் மத்தியிலே வெகுஜன அளவிலே வந்து சேராத இந்த காலகட்டத்திலே ஒரு தவறான முன்னுதாரணத்தை செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது நான் வந்து அவருடைய நினைவுச் சின்னத்தை ஏற்கிறேன் அது வைக்கிற இடத்தை நான் மறுக்கிறேன் சுற்றுச்சூழலுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது என்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கு அவருடைய நற்காரியங்களை பதிவு பண்றதுக்கு இன்னும் வழிகள் நிறைய இருக்கு அவருக்கு அவருடைய பேச்சாற்றலையோ எழுத்தாட்டலையோ கொண்டாடுவதற்கு நீங்க எத்தனையோ வகையான வழிமுறைகளை நீங்கள் கையாளலாம் அவருடைய சிந்தனை ஆற்றலை நீங்கள் வேறு வழியிலே போட்டலாம் இன்னும் சொல்ல பெரியார் சிந்தனைகளை நம்ம இன்னும் போதுமான அளவுக்கு போய் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை பெரியாருடைய நினைவுடன் ஒரு இடத்திலே ஒதுங்கி இருக்கிறது நீங்கள் வந்து கடற்கரையில் வந்து நாங்கள் வந்து பெரியாருக்கு பெரிய சிலை வைக்கிறோம் அப்படியெல்லாம் அவர்கள் சொல்லல ஏற்கனவே நினைவிடம் இருக்கிறது அவரை நினைவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற போது இன்னும் அதிகமாக வந்து ஒரு 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 விளம்பரத்தை உருவாக்குவது என்பது ஒரு அவசியமற்ற விஷயமாக இருக்குது அதாவது புகழுக்கும் விளம்பரத்துக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கிறது என்னன்னா ஒருத்தர் மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறான் அந்த மின்சாரத்தை நாம் அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறவன் நன்றி உணர்ச்சியோடு நினைத்து பார்ப்பது புகழ்

என்ன உடை உடுத்துக்கிறார் என்ன வந்து மயிலுக்கு வந்து என்ன கொடுக்கிறார் என்பதெல்லாம் விளம்பரத்தில் போட்டோ போட்டோ ஷூட் வந்து கொண்டே இருக்கிறது எல்லா தலைவர்களுக்கும் வருகிறது அதனால இது ஒரு விளம்பர முயற்சியாக இருக்குமே தவிர கலைஞருக்கு புகழ் சேர்ப்பதாக இருக்காது என்பது நுடைக்கிறது நல்லது சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ரமேஷ் சேதுராமன் சார் எந்த ஒரு விஷயத்துக்குமே தவறான முன்னுதாரணம் முந்தரக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி ஒன்று தொடங்கிட்டோம்னா தொடர்ச்சி ஆயிடும் கடலுக்குள்ளே இவ்வளோ செலவு பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுகிறது இந்த சூழலில் முதற்கட்ட அனுமதியை மத்திய அரசு கொடுக்கிறது உங்களுடைய முதற்கட்ட கருத்து இல்லை இது ஒரு தவறான ஒரு முன்னெடுப்புன்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் சகோதரர் அப்பா சொன்னதில் ஒரு விஷயம் சரி அதாவது அவர்களுக்கு வேணும்னா பேனா நினைவு சின்ன வச்சுக்கட்டும் ஆனால் இவர்களுக்குன்னு கட்சிக்குன்னு எவ்வளவு இடங்கள் இருக்கு இவர்களுக்கு சொந்தமாக எவ்வளவு இடம் இருக்கு அதுவும் சிட்டிக்குள்ளேயே இருக்கு சரி அங்கேயே வைக்கட்டும் இவங்களுக்கு மக்கள் வந்து போகிறதுக்கு நிறைய வசதி இருக்கே சிட்டிக்குள்ள இலவசமா பெண்களுக்கு பஸ் விட்டுருக்கான்னு சொல்றாங்க இலவசமா பல விஷயங்கள் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க என்னென்னோ சொல்றாங்க அப்போ அப்படி இருக்கு மெட்ரோ கிட்ரோ எல்லாமே இருக்கா அந்த மாதிரியான ஒரு நல்ல இடமா பார்த்து பணம் செலவு பண்ணி அந்த இடத்துல அவங்க நினைவு சின்னத்தை வச்சுட்டு போட்டுமே சரி அது ஒரு பிரச்சனையே கிடையாது இவங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் இந்த எதிர்ப்புகள் வராது பல பேருக்கு வாழ்வாதாரம் கொடுக்குமே தவிர மீனவர்கள் போன்ற வாழ்வாதாரத்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான என்ன காரணமா இருக்கு இப்படி எல்லாம் இடங்கள் கூட கடலுக்குள்ளதான் யோசிக்கிறது என்ன காரணமா இருக்கும் எப்படின்னு அதுவும் வந்து பாருங்க நூத்தி முப்பத்தி மூணு அடிக்கு வச்சிருக்கோம் திருவள்ளுவர் சிலை அதையும் விட உயர்ந்தவர் இவர்கள் தலைவர் அதையும் என்ன வைக்கணும் அரசுடைய செலவில் வைக்கணும் அரசுக்கு வந்தாச்சு அதனால் அவர்கள் செலவில் அவங்க கட்சியோடைய தலைவரை ப்ரமோட் பண்ணிக்கணும் முன்னாள் முதல்வர்னு சொல்லுவாங்க எங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் தான் சொன்னீங்க பட்டேலுக்கு செலவு வச்சாங்கன்றத கேள்வி கேட்டீங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்டீங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் அதே தப்பி நீங்கள் ஏன் பண்ணுறீங்க இன்றைக்கு விவசாயிகள் விளைவித்த நெல்லுக்கு இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கலைங்க காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் விளைவித்த நெல்லுக்கு ஒரு குடோன் இல்லை நூறு கோடியில் எத்தனை குடோன் கட்டலாம்னு சொல்லுங்க தயவு செஞ்சு குறைஞ்சது அதுவும் வந்து நீங்கள் நான் சொல்றது வந்து குறைஞ்சது ஒரு குடோன்னு ரெண்டு கோடி ரூபா கூட செலவு பண்ணி பண்ணுங்க சரி குறைஞ்சது ஐம்பது குடோன் கட்டலாம் ஐம்பது குடோனில் நீங்கள் எவ்வளவு நெல்மணிகளை சேகரிக்கலாம் எவ்வளவு விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கலாம் இல்லை நீங்க குளிர் பதனம் வச்சிங்கன்னாக்கா விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கு இந்த ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் காய்கறி பழங்கள் போன்றவற்றுக்கு நீங்க உதவலாம் ஒரு தக்காளியே இருக்கு இன்னைக்கு என்னங்க பத்து ரூபா கூட கிடையாதுங்க விலை ஒரு கிலோ விவசாயிக்கு என்னங்க போய் சேரும் எவ்வளவு கோடி நலத்திட்டத்துக்கு பயன்படுத்தலாம் நிச்சயமா பண்ணலாம் அதுல பேர் கலைஞர் ஆ விவசாயிகள் நலன் நிலையம்னு வைங்க அந்த ரெண்டாயிரம் கோடி கூட அப்படி பயன்படுத்திருக்கலாம் இல்லையா அந்த ரெண்டாயிரம் கோடி ஆ பண்ணலாம் ஆனா அங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க அதையும் பண்ணிருக்காங்க அதை சுற்றுலாத்தனமா மாத்திருக்காங்க அங்க வந்து எக்கலாஜிக்கல் ஏரியால பில்டு பண்ணலங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல நீங்க சொல்ற மாதிரி எக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ருங்கிறது ஒன்னு இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரும் சரி அடுத்த ரெண்டாவது விஷயம் இப்போ இவர் சொல்லும்போது ரொம்ப அழகான சகோதரர் வந்து ரொம்ப நல்ல முக்கியமான விஷயங்கள் சொன்னாரு மீன்கள் இனப்பெருக்கம் ரெண்டாவது இதில் வந்து இந்த அந்த இருக்கக்கூடிய மீன்கள் இனப்பெருக்கமாகக்கூடிய இடம் ரெண்டாவது மீனவர் வாழ்வாதாரம் மூணாவது சுற்றுச்சூழல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் துபாயில் வந்து லேண்ட் ரீக்ளைமிங்னு சொல்லுவாங்க அதாவது அதாவது என்னென்னா கடலில் மண்ணை ரொப்பி மண்ணை கொட்டி பல பல நிலப்பரப்புகளை உருவாக்கி பண்ணுறாங்க

இந்த நிலப்பரப்புக்கு அதுக்கான அந்த தண்ணி வருது இல்லையா கடல்ல வந்துட்டு உங்களுக்கு அலை வந்துட்டு போகுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது வந்து இந்த நிலப்பரப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க நீங்க வந்து வெறும் சுனாமி ஆஸ்பெக்ட்ல நான் சொல்லலை நான் சொல்றது வந்து பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் இருக்கு இல்லையா அது கடல்ல போய் தான் கலக்கும் எப்படி கலக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுக்கான தாக்கம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க இல்லை இப்படிலாம் இருந்தும் கூட மத்திய அரசோட சுற்றுச்சூழல் நிபுணர் குழு அந்த முதலில் மதிப்பீட்டுக்குழு வந்து அனு முதல் கட்ட அனுமதி எப்படி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அதுதான் எனக்கும் புரியலை அதாவது இவர்கள் சொல்கிற மாதிரி முறையாக எந்த ஒரு ஒரு ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணாமல் இது செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்போது எந்த அளவுக்கு இவங்களுடைய அதிகார வரம்பை வந்து பிரயோகிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது மத்திய அரசு வரைக்கும் மத்திய அரசு பரலைக்கும் அது ஒரு உதாரணம் இருக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் சின்னத்தை அமைச்சுக்குங்க இங்கே அண்ணா அறிவாலயம் இருக்குன்னு சொல்கிறீங்க வெளியிலேயே அவ்வளோ பெரிய இடம் இருக்கு இங்கே தாராளமாக அந்த இப்போ இவ்வளோ பெரிய உயரத்துக்கு அவங்களுடைய கொடிக்கம்பும் வச்சிருக்காங்க அது பக்கத்தில் தாராளமாக கட்டுங்க யார் வேணான்றது நீங்கள் என்ன சொல்லுங்க அந்த ஒரு வேளை உங்களுக்கு போட்டோம் நம்ம வரி செலவில் நம்ம வரி பணத்துலலாம் கட்ட போகிறேன்னாக்க இவங்க வந்து அந்த அண்ணா அறிவாலயத்தில் அந்த இடம் இருக்கு இல்லையா அதை நாங்கள் அரசுக்கு கொடுக்குறோம் அரசு செலவில் அந்த இடத்துல மட்டும் எழுப்பிக்கிறோம் சொல்லிட்டு போட்டோம் இப்ப சொன்ன மாதிரி நினைவகம் அமைக்கிறாங்களா இல்லையா இப்போ நினைவகம் அமைக்கிறாங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது இது மட்டும் இல்லை இன்னொன்னு நினைவு நான் என்ன கேட்குறேன் பாரதியார் போன்றவர்களும் எழுதாது இப்ப பாரதியாருக்கு பேனா வைக்கணும்னா வந்து இதெல்லாம் செல வைக்கணுங்கிறதெல்லாம் இல்ல இப்ப பாரதியார் போன்றவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்கறாங்க நாங்க வைக்கணும் எம்ஜிஆர்னா என்ன குறிப்பிட கலைஞரோட என்ன எழுதாதவனா தமிழகத்தில் இல்லையான்னு கேட்குறேன் இல்லையா இருக்கு இல்லையா நான் திரும்பவும் சொல்றேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நினைவு சின்னம் சிலை நினைவு சின்னம் சிலையை ஒன்று வைப்பீங்க சிலையை வச்சா அதுல ஒன்று யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக அவமதிப்பா அவங்க பண்றாங்களோ இல்லை நீங்களே பண்ணிட்டு அவங்க மேலே பழிய சொல்றீங்களோ அது ஒரு மத கருவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக மக்களை பிளவுபடுத்தி இந்த மாதிரியான வேலைகள் நடக்குதா இல்லையா அம்பேத்கர் செலை வச்சிங்க சந்தோஷம் ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம் கூண்டை கட்டி பூட்டை போட்டு எல்லாத்தையும் வச்சிருக்கோம் மக்கள் சுதந்திரத்துக்காகவும் கற்பனை இது கற்பனை சுதந்திரம்னு சொல்கிறோம் இல்லைன்னா வந்து அவங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம்னு சொல்லக்கூடிய அதையெல்லாம் இதற்காக சட்டத்தை வடிவமைத்து அம்பேத்கரையே நம்ம சட்ட ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் பல இடங்களில் இருக்கா இல்லையா சாதியம்ங்கிற பேரில் இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்தையும் அதே மாதிரி வந்து இது லேண்ட் கிராமிங் சிஸ்டமேட்டிக் லேண்ட் கிராபிங்லாம் லேண்டை தாண்டி சீ கிராபிங்கும் போகிறீங்களே இதுதான் ஒரு வருத்தமா இருக்கு ஏற்கனவே அவரை வந்து இப்போ கலைஞர் அப்படி இவர்கள் கொண்டாடக்கூடிய கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு அவர் அங்கதான் அட பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே சட்டம் சொல் இது கோர்ட்ல சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதற்கு சிறப்பு அனுமதி வாங்குறதுக்கு என்ன பாடுபட்டு இல்ல இது அதுக்கப்புறம் இதுதான் கடைசின்னு சொல்லி அவருக்கு அந்த இடத்துல அடக்கம் செய்வதற்கு எல்லாம் பண்ணிட்டீங்க இடமும் வாங்கி விட்டீர்கள் பண்ணி அங்கேயே அதுக்குள்ளேயே ஜோடிப்பதற்கு நினைவு சின்னம் அமைப்பதற்கு எல்லாத்தையும் பண்ணுறீங்க அதுவும் பிரச்சனை இல்லை அதுக்கும் சரி வேண்டாம் ஒன்றும் என்ன தப்பு கிடையாது வரவேற்கலாம் பண்ணு பண்ணிட்டு போங்க இன்னும் அதிகம் ஒரு இதில் வந்து முதலமைச்சர் ஆண்டிருக்காருங்கிற முறையில் எல்லாத்தையும் சொல்லு ஆனால் அதை தாண்டி நாளைக்கு பீச்சே எங்களுக்கு காந்தி ஃபவுண்டேஷன் சொல்றோம் இந்த மாதிரி வந்து நேரு இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இந்த மாதிரி தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் துஷ்பிரயோகம் செய்து பல இடங்களை வந்து பொது இடங்களை வந்து அதுவும் கோடிக்கணக்கான ஒர்த்து ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கோடிகளுக்கு ஒர்த்தான இடங்களை வந்து இடத்தை பிடித்து வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு பொதுவெளியில தானே கட்டுறங்கிறாங்க எடுத்துக்கிறதுக்கான பொதுவெளியில கட்டுறதுனால எடுத்துக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் நான் என்ன கேட்குறேன் ஊரா அதாவது ஜஸ்ட்டு நான் ஒரு ஒரு கலோக்கியில் சொல்கிறேன் ஊரா வீட்டு நெய்யே பொண்டாட்டி கையே அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் மக்கள் வரிப்பணத்தை எடுத்து நீங்கள் இதை கட்டுவேன்னு சொன்னால் எப்படி அதே வரிப்பணத்துல தான் இப்போ நீங்கள் வந்து அந்த கலைஞருடைய நினைவிடம்லாம் பண்ணுறீங்க அதை யாரும் கேள்வி கேட்கலைல அப்போ இதையும் செய்வேன் அப்படின்னு சொன்னா இது எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு இவர் சொன்னார் கோஸ்டல் ஜோன் ரெகுலேஷன் சொல்றாரு சரி நீங்க வந்து ஒண்ணு போட்ல கொண்டு போய் விடுவேன்னு சொல்றீங்க இல்லன்னா நேரா அதுக்கு ஒரு பாலம் அந்த பாலம் கட்டப்போறீங்கனாலே கோஸ்டல் ஸோன் ரெகு வயலேஷன் தானே ரெகுலேட்டர் ரெகுலேஷன் வயாலேஷன் தானே நீங்க அங்க பாலம் வழியா நடந்து போகணும் இந்த மாதிரியான ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஒன்னு ஒண்ணும் எவ்வளவுங்க இருக்கு டெக்கலாஜிக்கல் டிசாஸ்டர் அது உள்ளுக்குள்ள நீங்க வந்து சிமெண்ட்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் காங்கிரீட்லேருந்து எல்லாத்தையும் கொட்டுவீங்க அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட கடல் பரப்பு அந்த இடத்தையே நீங்கள் பண்ண பாதிங்க ஒன்றும் இல்லை ஆமைகள் இன்னைக்கு இனப்பெருக்கம் எப்படி இதுவாகுது எவ்வளவு குறைஞ்சு போயிருக்கு அது முட்டையெல்லாம் போடல ஏற்கனவே ஒன்றும் இல்லை வலை சொன்னார் இல்லையா சகோதரர் இதுல வந்து இவங்கெல்லாம் ஒத்தைமடி வலை இது பண்றது இல்லாமல் கார்பரேட் நிறுவன இதை சார்ந்த பல இதுவங்கள்லாம் வந்து ரெட்டை மடி வலை இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால சீ ட்ராலிங்லாம் பண்ணுறதுனால அந்த நெட்டெல்லாம் அப்படியே விட்டுடுறாங்க இந்த மாதிரியான பல பிரச்சனைகளால் இந்த ஆமைகள் இந்த மீன்கள் இதுக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம பார்த்தோம் இப்போ ஆமை வர்றதும் உங்களுக்கு வந்து அங்கே வந்து முட்டை போட முடியாது இங்க மீனும் இவர் சொன்ன மாதிரி அந்த இறால்கள் மீன்கள் இதையும் வந்து அங்க பண்ண முடியாது மூணாவது இவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துலயே வருது அதெல்லாம் வந்து மாட்டு பிரச்சனை இருக்குன்னு ஒரு தனி மனிதராக நம்மளால பேச முடியுது ஆனா ஒரு மத்திய அரசு வந்து முதற்கட்ட அனுமதியை தொடங்கி இருக்கு அதுக்கு வந்து திமுக அரசோட ஒரு ஆளுமை தான் அது ஒரு மட்டும் இல்ல கரெக்ட் அதுல வந்து கண்டிஷன் பேசுறேன் ஒரே நிமிஷம் முப்பது செகண்ட் கண்டிஷன் இன்னொன்னு கரெக்டா சொல்லிருக்காங்க நேவல் ஜோன் நேவி

கண்டிப்பாக சட்ட போராட்டத்தை மிகப்பெரிய உள்ள கையில் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறார் உங்களுடைய கருத்து இப்போ நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சுற்றுச்சூழல் சார்ந்து நாங்கள் பேசணுன்றது தான் எங்களோட அதிக கவனமாகவே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு விஷயமாக இருக்கேன் ஒன்று வந்து வாய் திறந்து பேசக்கூடியதுங்க இன்னொன்று வந்து மற்றொன்று வந்து வாய் திறந்து பேசக்கூடிய கூ கூடாத மிருகங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடல் இப்போ நீங்கள் கடலில் தான் போய் கட்டுறீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீசட் ஒன் ஏன்னு ஒன்று ஒன்று இருக்குது சரி ஓகேங்களா அது வந்து என்ன அப்படின்னா கடல் ஆமைகள் வராத அதிகமாக வரக்கூடிய இடங்கள் ஓகேங்களா இப்போது இந்த கலைஞருடைய நினைவு சின்னம் வந்து பார்த்திங்கன்னா சீசட் ஒன் ஏயில வந்து அதிகமான இடத்த கவர் பண்ணுது இப்போ இதனால வந்து குஞ்சு பொறிச்சிட்டு போகிற இடம் குஞ்சு பொறிச்சிட்டு போகிற இடம் ஓகேங்களா இப்போது கடல் அமைலையே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு வகை தான் இருக்குது சரி ஓகேங்களா கடல் அமைலேயே மொத்தம் நாலு வகை தான் இருக்குது ஒன்று வந்து ஆலிவர் ரெட் ஹோர்ட்டல் ஒன்று அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சீலதரெட் ஹோர்ட்டல் ஒன்று ஓகேங்களா இது ரெண்டு இன்னொரு மூணு நாலு இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவர் ரெட் டர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல தான் வந்து அதிகமான இனப்பெருக்கம் நடத்தும் சரி ஓகேங்களா ஒன்று வந்து கோஸ்டரிக்கா மத்திய அமே அமெரிக்காவில் இருக்குது இன்னொன்று வந்து இந்தியா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிசாவில் அதிகமாக இனப்பெருக்கம் பண்ணும் மற்றொன்று இடம் வந்து த தமிழகத்தோட கடற்கரையில் வந்து அதிகமாக இனப்பெருக்கம் பண்ணுதுங்க சரி இப்போ நம்மள இவங்களோட நோக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரத்துலேயே மெரினா ஆள் ஒட்டின மாதிரியே தான் இவங்களோட தாக்கமே இருக்குது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு நான் போன கடந்த வியாழக்கிழமை நானும் என் பொண்ணும் அங்கே போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னார்வல் நி நிறுவனம் ஒன்றும் இந்தியன் ஃபாரஸ்ட் அசோசியேஷன் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கடல் ஆமைகள் முட்டை போட்டுரும் அந்த முட்டையை வந்து இவங்க பாதுகாப்பாக எடுத்துருவாங்க ஏன் அப்படின்னா அங்கே வந்து பல சூழ்நிலையால் வந்து முட்டை வந்து அது குஞ்சு குஞ்சு பொறிக்காமல் போயிடுது சரிங்களா அது பல காரணங்கள் இருக்குது இதுவும் ஒரு காரணம் ஓகேங்களா இப்போது இதிலேருந்து எடுத்துகிட்டு இவங்க தனியாக ஒரு இடத்துல ஒரு ஹேச்சிங் சென்டர் மாதிரி வச்சு அதை ஹேட்ச் பண்ணி நாற்பத்தஞ்சு நாள் அது ஹேட்ச் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அது ஹேட்ச் ஆகி திருப்பி போகணும் சரி ஓகேங்களா அது மாதிரி இவங்க எடுத்து வந்து வைக்கிறாங்க இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடையாரோட முகத்துவாரம் இருக்குது பார்த்தீங்களா அடையாறு ஆறோட இருந்து கொட்டிவாக்கம் அதெல்லாம் தாண்டி போகிற தூரத்துக்கு வரைக்கும் ஈஞ்சா பாக்கம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடல் ஆமைகள் முட்டை போடுதுங்க சரி அதே மாதிரி இந்த பக்கம் கடல் அடையாறு இருந்து மெரினாவோட க பூவம் நதிக்க வரைக்கும் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைகள் போ முட்டை போடுதுங்க இந்த பக்கம் ஏழு மீட்டர்கிட்ட கிட்ட ஏழு கிலோமீட்டர் கிட்ட கவர் ஆகுது இப்போது ஆமைகள் முட்டை போகிற இடத்துல தான் நீங்கள் திருப்பி போய் க கலைஞரோட நிலுவீச்சனை கட்டுவீங்க அப்படின்னா ஆமைங்களுக்கு வந்து தெரியுமா இது வந்து கலைஞர் ரெண்டு அதுங்க பாட்டுன்னு அவங்களோட இடத்துக்கு தான் வருவாங்க இது வந்து ரெண்டு இடத்துல தான் நடத்துதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஒன்று வந்து

அதோட ஜீன்ல வந்து இங்க தான் வரணும்னு சொல்லி அதுங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இது வந்து இன்னைக்கு நம்மளுக்கு சேர்த்து வரதில்லை பல கோடி வருஷமா வந்துட்டு இருக்கு நீங்க அந்த இதையே வந்து தடுக்குறீங்க இப்ப எப்படி வந்து யானையோட வழித்தடத்தை நம்ம தடுத்தா யானை வந்து மறுபடியும் மறுபடியும் அங்கேயே வருது ஏன்னா அதோட ஜீன்ல அது எழுதி இருக்கு இந்த பக்கம் தான் வரணும் அப்படின்ற மாதிரி அதுங்களுக்குள்ளேயே பனிமாற்றத்தில் வர்றது சரி நீங்க அதே வழித்தடத்தில் போய் திருப்பி நீங்க முட்டை போய் கட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்பி அதோட உணவு செங்கலையே கெடுத்துடுறீங்க அந்த ஆமைங்களோட இனப்பெருக்கத்தையும் நீங்க தடுத்துறீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ஜிஓ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமைகள் முட்டை போட்டு பொறிஞ்சி வெளில போகும்போதே எழுபது எழுபது பர்சன்ட் தான் வந்து கடலுக்குள்ளேயே போகுங்க சரி அதுல வந்து உயிர் பழச்சி வருது ஒரு பர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் தான் இருபது டிக்ளைன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு வருஷா வருஷம் பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலிவர் டோட்டலோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நினைவு சின்ன வைக்கிறதுனால இன்னும் கால சூழ்நிலை மாற்றத்தை வந்து இதை இன்னும் அதிகப்படுத்தும் வேகத்தை அடித்துப்படுத்தி இன்னும் அழிவை நோக்கி தான் நம்ம பரிமா போயிட்டே இருக்கும் ரெண்டு விஷயமா சொன்னீங்க ஒன்றும் பேசக்கூட முடியாத விஷயங்கள் இது பேசக்கூடிய ஆட்களோட போராட்டம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வெறும் ஆமையை மட்டும் தான் பார்க்குறோம் சரி ஆமையை தவிர்த்து ரொம்ப சாதாரணமாக பாருங்க ஓகேங்களா ஒரு கடற்கரை யோரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வந்து தண்ணியில் போடும் தண்ணியில் படும்போது அது பூமியில் படும் இந்த ஒரு இரநூறு மீட்டருக்கு தான் பூமியில் படுற மாதிரியான ஒரு இயற்கை அமைப்பு இயற்கையோட அமைப்பு இருக்குது இரநூறு மீட்டருக்கு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஆழ்கடல் போகும் சூரிய வெளிச்சம் எரி பூமியில் பட போகிறதில்ல அப்போ இந்த இரநூறு மீட்டருக்கு மு தூரத்துக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து சூரிய வெளிச்சம் போடுது சூரிய வெளிச்சம் படுறதுனால என்ன ஆகும் உயிரியல் பல உயிர்கள் உருவாகும் நம்மளுக்கு சரி கடற்கரை ஓரம் மணல் ஓட்டின மாதிரி தண்ணி ப தண்ணி பட்டு அங்கே சூரிய வெளிச்சம் பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா பல உயிர்கள் உருவா உருவாகுது இப்போ நம்மளுக்கு வந்து வெறும் ஆம கண்ணுக்கு தெரியுது கடல் ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் கிடையாது கிடையாது கடல் ஆராய்ச்சி பண்ணுறதுல நம்ம பூமியில் வந்து நிறைய இடத்த பார்த்துக்கிறோம் இது யானையோட வழித்தளம் மான் ஆடு மாடு க க எல்லாமே தெரியும் உங்களுக்கு கடலில் வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இது நுண்ணுயிர் ஆரம்பித்து அது வழியாக புழு பூச்சிகள் எல்லாமே உருவாகி தான் இருக்குது இங்கே இந்த நினைவு சின்னம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது மீட்டர் தூரத்துக்கு சொல்றாங்க ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபது மீட்டர் வந்து தண்ணிக்குள்ள தான் பூப்போகுது ஆமா இப்போ இது இருநூறு மீட்டரையும் நீங்க வந்து உயிரிழப்பு இதையே வந்து நீங்க தடுத்து நிறுத்துகிறீங்க இது ஒரு பேராபத்து பேராபத்துல கொண்டு போய் முடிய போகுது திருப்பி அந்த ஆமைகள் ஒன்னு கண்ணுக்கு தெரிஞ்ச மிருகங்கள் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் கிருமிகள் மீன்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கூவத்தோட க கரை வந்து முடியுது நதி வந்து முடியுது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரியல் அதிகமாக உற்பத்தி ஆகிற இடம் ஏன் அப்படின்னா ஒரு கடலும் ஆறும் எங்கே சேருது அப்படின்னா அந்த சேர்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் வந்து அதிகமாக உரு உரு உருவாக்குற இடம் ஏற்கனவே நம்ம வந்து கூவத்தை அழிச்சிட்டோம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறாலெல்லாம் அதிகமாக உருவாகிற இடம் சரி திருப்பி நீங்கள் நினைவுச் சின்னத்தை நடத்தும் போது அந்த இறாலோட ஒரு மீ மீனவர்களோட வா வாழ்வாதாரத்தை நம்ம வந்து அழிக்கிற மாதிரி ஆயிடுது இந்த நடவடிக்கைங்கிறது உயிரினங்கள் அளிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக நீங்கள் பார்க்குறீங்க ஆமாம் தொடர்ந்து பேசலாம் சரவணன் அதாவது இப்போ இந்த நிபந்தனைக்கு ஒரு அனுமதி கொடுத்தா கூட சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக்குழு வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு பதினைந்து நிபந்தனைகளை விதிச்சிருக்கு இந்த நிபந்தனைகள்ங்கிறது நீங்கள் முதல் சுற்றில் என்ன சொன்னீங்கன்னா ஒரு ஃபார்மாலிக்ஸ் தான் கிட்டத்தட்ட நிறைவேறின மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க என்னென்னா பேனா அமைக்க திட்டமிடப்பட்ட இடத்துலேருந்து எண்ணூறு மீட்டருக்குள்ளே அந்த ஐஎன்எஸ் அடையாறு இது வருது அப்போ கண்டிப்பாக என்ஓசிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஒரு கருத்து சொல்லுது அப்புறம் வந்து நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறதுனால அதை எப்படி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை அதுவும் மேலோட்டமாக தான் சொல்லப்பட்டிருக்கா எதிர்காலத்தில் இது குறித்து கோர்ட்டு ஏதேனும் உத்தரவு பிறப்பிச்சா அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று வந்து ஆவைகள் குஞ்சு பொறிக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து ஒரு இடைவெளி விட்டு தான் அந்த கட்டடத்தை கட்டணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எளிதாக கடந்து போகக்கூடிய ஒரு நிபந்தனை தானா அல்லது அதை கட்ட முடியாதுங்கிறதுக்கு மத்திய அரசு வித்திருக்கிற ஒரு நிபந்தனைகளா ரொம்ப நீங்கள் இவங்களோட இந்த ப்ராஜெக்ட் ப்ராபனன்ட் திட்ட ஆர்வலர்கள் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மேஜிக்காக ரொம்ப அழகாக ஒரு அல்வா மாதிரி சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்லருக்கும் இடப்பட்ட கேப் இருக்குல்ல ஆறு மீட்டர் உயரம் பதினாறு மீட்டர் இடைவெளி அதனால் மீனவர்கள் போய்ட்டு வர்றதுக்கு எந்த தடையும் இருக்காது போகலாம் போட்டு போகலாம் அதே போல் கட்டுமான பணி நடக்கும் போதே மீன் பிடிக்கலாம் எந்த தடையும் இல்லை அதே போல் எழுபது மீட்டர் மொத்தம் முந்நூற்றி அறுபது மீட்டர் கடற்குள்ளே ஓகேவா இரநூத்தி தொண்ணூறு மீட்டர் வந்து கடற்கரையில் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எழுபது மீட்டர் வந்து சரி சிஆர் ரிசர்ட் ஒன் ஏ அதாவது கடல் ஆமை முட்டை போடக்கூடிய சுற்றுச்சூழல் உணர்திறன் கொண்ட பகுதி ஏரியா அந்த பகுதியில் எந்த ஒரு கட்டுமானமும் நாங்கள் செய்ய பண்ண மாட்டோம் அப்படி சொல்லிட்டு ஓகேவா லேண்ட்ஸ்கேப் பிரிட்ஜ் மாதிரி ஒன்று நாங்கள் பண்ணிட்டு அது வழியாக நாங்கள் அதை கடந்து போயிடுவோம் அந்த இடத்துல எதுவும் வராது அதனால் ஆமைகள் வந்து முட்டிட்டு போகிறதுக்கான எந்த ஒரு தடையும் இல்லை அதே போல் நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது லேட்டஸ்ட் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை ஒரு ரீசெண்டான தொழில்நுட்பத்தை கையாண்டு நாங்கள் காங்கிரீட் கழிவுகளை கடலில் கொட்டாத அளவுக்கு நாங்கள் அதை பேக்கேஜ் பண்ணுவோம் இது இதெல்லாம் கொடுக்குறது வந்து ஜென்ரலான விஷயம் இப்போ ஒரு நூறு தொழிலாளிகள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான கூடாரங்கள் வந்து சிஆர்எஸ்எல் பகுதியில் அமைக்கக்கூடாது ஓகேவா அதே போல் ஏற்படக்கூடிய கழிவுகள் நீர்லேயோ அதாவது ஆறுலேயோ கடல்லையோ இல்லை சிஆர்எஸ் மண்டலத்துக்குள்ள அந்த பகுதிக்குள்ள வந்து கொட்டக்கூடாது இதெல்லாம் வந்து ஜெனரல் கண்டிஷன்லேயே வந்து வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் இவங்க ரொம்ப அழகாக வந்து இது போல சொல்லியிருக்காங்க நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது என்ன விளக்கமாக சொல்லுங்க பொதுவாகவே வந்து நிலத்தடியில் போர் போட்டு நீர் எடுக்கிறது வந்து சட்டத்தில் வந்து அனுமதிக்கவே முடியாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கடல்குள்ளே போர் போட்டு நீங்கள் கடற்கரையில் கடற்கரையில் போர் போட்டு இப்போ நிலத்தடி நீர் எடுக்கிறது சட்டப்படி அனுமதிக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க மேலோட்டமாக பொதுவான தீபர்களை தான் இப்போ சொல்லியிருக்கிறீங்க இது ஜென்ரலான பெரிய லெவலில் எந்த ஒரு அவங்க விஷயமும் கொடுக்கலை இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்சிசிஆர் ஏன்னா அவங்க தான் வந்து இப்போ இந்த ஈரோஷனை பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்து சமீபத்தில் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அப்போ கடலோட கடல் அரிக்கும் இந்த இந்த திட்டத்தினால கடல் அரிக்குமா அரிமானம் ஏற்படுமா இல்லை கடல் வள வளருமா அப்படின்றத வந்து கண்காணிக்கணும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஐஎன்ஏ கிட்ட வந்து என்ஓசி வாங்கணும் ஏன்னா ஜீரோ புள்ளி எண்பத்தி ஆறு மீட்டர் தான் இருக்கிறதுனால சரி அவங்க ரேட்டாருக்குள்ள இருக்கிறதுனால அவங்கிட்டயே நீங்க கம்பல்சரி என்ஓசி வாங்கணும் பாதுகாப்பு தொடர்பான அந்த அனுமதி எல்லாம் கிடைச்சிருமா சார் இவங்க இவங்க சொல்லியிருக்க விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அதனால் அது சுற்றுலாத்தலமாக மாற போகிறது காலப்போக்குலாம் அமைச்சிருக்காங்க சுற்றுலா தரோம் தான் அவங்க அப்படி உலகத்தரம் வாய்ந்த இது இந்த விஷயம் அமைஞ்சதுலாம் உலகத்தரம் வாய்ந்த அளவுக்கு வந்து இந்த சுற்றுலாவாக பார்க்கப்படும் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கங்க மெரினா பீச்சு ஏற்கனவே நீலக்கொடி சான்றிதழ் அதாவது ப்ளூ ஃப்ளாக் அப்படின்ற அந்த சான்றிதழ் பீச்சில் வந்து இந்த பீச்சை அறிவிச்சிருக்காங்க இப்போ சிஎம்டிஏ அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா துறை என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் அண்டு பிரைவேட் பப்ளிக் அதாவது அரசு தனியார் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையில் அந்த இடத்துல வந்து நூறு கோடி ரூபாய் விஷயத்தில் அதாவது கூவும் ரிவரில் இருந்து கோவில வரைக்கும் அதை வந்து அழகுபடுத்துறதுக்கான திட்டங்களை வந்து கையில் வச்சிருக்காங்க இப்போ ரோப்கார் ரெண்டு பேர்ஸில் ரோப்கார் பண்ண போகிறாங்க அதாவது கேபிள் மூலிமா வந்து நீங்கள் பீச்சை அப்படியே போயிட்டு பார்க்கறதுக்கான திட்டங்கள் இப்போ நொச்சுக்குப்பா குப்பை அசிங்கமாக இருக்குது மீன் மார்க்கெட் அசிங்கமாக இருக்குது மீனவர்களோட பாரம்பரிய விஷயத்தெல்லாம் வந்து இந்த இடத்து இந்த விஷயத்துக்காக தான் அதை வந்து இது அழகுப்படுத்துறது திட்டத்துக்காக தான் அந்த நடவடிக்கை வந்து அப்போ நீதிமன்றம் மூலயமா வந்து அப்ரோச் பண்ணாங்க ஓகேவா இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக அரசு வந்து சுற்றுலாக்கான திட்டங்களை வந்து ரொம்ப பக்காவாக வந்து கெச்சு போட்டு திட்டத்தை வச்சிருக்காங்க அதை செயல்முறைப்படுத்துறதுக்கான விஷயமாக தான் ஏன்னா இந்த சுற்றுலா அந்த நினைவு சின்னமும் ஒரு அம்சமாக இருக்கும்போது மொத்தமாகவே ஒரு சேர்ந்த ஒரு பேக்கேஜாக தான் இந்த திட்டத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் அவங்க பதினைந்து நிபந்தனைகள்ங்கிறது எளிதாக கடந்து போகிற ஒரு விஷயமா தான் பார்க்குறீங்க பதினைந்து நிபந்தனைகள்ன்றது ஒன்றுமே கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா சட்டத்திலேயே வந்து இப்போ நான் ஒரு கமிட்டி நாங்கள்லாம் ரெக்கமெண்ட் பாடி தான் கமிட்டிக்கு வந்து இப்போ இஏசிக்கும் வந்து அனுமதி கொடுக்குறதுக்கு பவர் கிடையாது சரி மாவட்ட லெவல்லையும் ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும் மாநில லெவல்லையும் ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும் மாநில லெவலில் அனுமதி கொடுக்கறதுக்கு பவர் கிடையாது சரி ஈஎஸ்சி எக்ஸ்பர்ட் கமிட்டியும் மத்திய அளவில் இருக்கக்கூடிய குழுவும் மினிஸ்ட்ரிக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் மினிஸ்ட்ரி தான் சிஆர்எஸ்எட் கிளியரன்ஸுக்கு கொடுப்பாங்க இப்போ போயிருக்க அனுமதின்றது வந்து சிஆர்எஸ்எட் கிளியரன்ஸுக்காக போயிருக்குது கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானையின் அனுமதி கேட்டு தான் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மினிஸ்ட்ரிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது முதல் கட்ட அனுமதி இதுதான் கிடையாது இதுதான் இறுதி கட்ட அனுமதி இப்போ மினிஸ்ட்ரி சிஎர் கிளினிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கன்சர்ன் சம்மந்தப்பட்ட இப்போ என்ஓசி வாங்குறது மற்ற டிபார்ட்மெண்ட்ல இப்போ நீர் மாசு தடுப்பு சட்டம் காற்று மாசு தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து கட்டுமான அனுமதி கன்சர்ன்ட் வந்து அப்ளிகேஷன் போடணும் தமிழ்நாடு மாசு கட்டுபிளில் போடணும் இது போல் நிறைய அனுமதிகள் வந்து ஃபியூச்சரில் அவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஏற்கனவே ஒருத்தர் போட்டிருக்காரு சரி பட் அந்த கோர்ட்ல கேஸில் வந்து எந்த ஒரு இடைக்கால தடையும் வந்து கொடுக்கல இதை தான் வந்து ப்ராஜெக்ட் வந்து சொல்லியிருக்காங்க தடை எதுவும் இல்லாததுனால இது பண்ணக்கூடாது சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி தான் கமிட்டி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க கோர்ட்டில் இருந்து தீர்ப்புகள் வரும்போது அதுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டிய நிபந்தனைகள் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இன்றைய திமுக அரசு வந்து மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்காக மத்திய அரசு அணுகக்கூடிய வேகத்தையும் பேனா நினைவு சின்னத்திற்காக அணுக அணுகக்கூடிய வேகத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மீனவர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது வாழ்வாதிரி தான் சரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ கடல் மட்ட உயர்வு எடுத்துக்கங்க இப்போ நடக்கிற ஒரு பெரிய இஷு ஐபிசி ரிப்போர்ட் வந்து சமீபத்தில் வெளியிட்டு இருந்த இப்போ வந்த ரிப்போர்ட் அது சரி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இந்திய கடற்கரையில வாழக்கூடிய ஒவ்வொரு மீனர்களுமே மிகப்பெரிய திருடன் இருக்கு அப்ப சட்டத்துல நான் சொன்ன பாத்தீங்களா இந்த இணைப்பு ஒண்ணுல செவன்த் பெரால என்ன சொல்லுவாங்க மீனவர்களோட குடியிருப்பு தேவைய அரசு மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கான நீண்ட கால குடியிருப்புக்கான விஷயத்த இது பண்ணனும் இப்போ அடுத்த ஐம்பது வருஷத்துல இப்போ நம்மளோட சென்னை மாநகராட்சி வெளியிட்டு இருந்துடக்கூடிய ஒரு ரிப்போர்ட் கடல்மட்ட உயிர் வாழ்நாள் பாதிக்கப்படுற ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஊரூருக்கு போகும் என்னோட மீனவ கிராமம் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல முழுக போகுதுன்றத வெளிப்படையாக அமைச்சிருக்காங்க அப்போ என் கிராமம் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல முழுக போகுதுன்னா அப்போ எனக்கான குடியிருப்பு திட்டத்தை வந்து அரசு தயாரா வைக்கணும் பட் அது போல ஆக்கப்பூர்வமான வந்து மீனவர்கள் எதிராக பண்ணுறது வந்து உண்மையிலேயே அதை ஏற்றுக்க முடியல அதுக்கெல்லாம் காட்டாத வேகத்தை பேன நினைவுச்சு நான் இந்த அரசு கண்டிப்பாக ராஜகம்பீரன் சார் இப்போ இதை வந்து ஒரு அரசியல் நடவடிக்கையாக பார்க்குறீங்களா அல்லது பொருளாதாரத்தில் தமிழகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு எண்பத்தி ஒரு கோடி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அரசியலை தாண்டி ஒரு மீனவரினுடைய குரலாக நண்பர் பேசியதிலிருந்து உள்வாங்கியிலிருந்தே நான் சொல்கிறேன் மெரினாவை அழகுபடுத்துகிறோம் விரிவுபடுத்துகிறோம் என்கிற பகுதியில் வேறு வேறொரு கார்பரேட்டு செக்டார் இதற்குள்ளே வேலை செய்கிறதுக்கான தொடக்கமாகத்தான் இந்த நினைவு சின்னத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பது நமக்கு புரிகிறது ஏன்னா இது இந்த அழகூட்டுவது இந்த இடம் வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாறுவது என்கிற போது ரோப்கார் திட்டங்கள் போன்றதெல்லாம் வரும்போது அது என்னாகும்னா அது விரிவுபடுத்திக்கிட்டே போகும் அப்போ வந்து என்ன செய்வான்னா மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமில்லை மீனவர்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு முதற்கட்ட முயற்சி நடந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதனுடைய தொடர்ச்சி என்னவாக இருக்கும்னா எதிர்காலத்தில் இது முழுக்க முழுக்க அது வந்து ஒரு எப்படி வந்து இந்த தனியார் பீச்சுகள் வந்து எப்படி வந்து டிக்கெட் போடுறாங்களோ அது மாதிரி வந்து என்னாகுன்னா படிப்படியாக வந்து இது சுற்றுலாத்தலமாக மாற்றப்படுகிற போது இது வேறொரு வணிகமா வணிக ரீதியான ஒரு இடத்துக்கு அது போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது இதற்குள்ள புரியுது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மாநில அரசு கோரிக்கை வைக்கிறது மத்திய அரசு அதை வந்து நிறைவேற்றுகிறது இவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு நமக்கு அப்படி இருக்கும் போது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பு என்ன சொல்லுகிறது என்றால் இந்த கடல் நீர் மட்டம் உயருகிற போது இந்த மாநகரமே அந்த சுற்றுப்புற இருக்கக்கூடிய ஊர்கள் வந்து மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கிறதை நோக்கிய செயல் திட்டங்களைத்தான் அரசு முன்னெடுக்க வேண்டுமே தவிர அழகூட்டுவது என்கிற பெயரிலே ஒரு செயற்கையான ஒரு விஷயத்தை உருவாக்குவதன் வழியாக நிரந்தர தீர்வுக்கு இவர்கள் வழிவகுக்காமல் ஒரு சும்மா ஒரு தற்காலிகமான விஷயங்களை வந்து ஒரு படம் காட்டுறது மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு விஷயங்களை இவர்கள் செய்கிறார்களோ என்பது ஒரு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏன்னால் அந்த மண்ணின் மைந்தர்களினுடைய பிரச்சனையை தீர்க்காமல் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்தது என்பதே அரசாங்கத்தை தவறாக வழி நடத்துகிறார்கள் அல்லது அதிகாரிகளோ அல்லது அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களோ இது போன்ற கோரிக்கைகளின் வழியாக அரசை தவறாக வழிநடத்துகிறார் எப்படி பனிரெண்டு மணி நேர வேலை என்பதை அவர்கள் நிறுத்தி வைத்தார்களோ அதே போல தானாகவே முன்வந்து நிறுத்தி வைப்பதுதான் அந்த அரசுக்கு இருக்கக்கூடிய நற்பெயருக்கு எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்க முடியும் நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற வாய்ப்பு இருப்பதை அவர்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஏன்னா இந்த அரசுக்கு வந்து என்னன்னா நம்முடைய நண்பர் வந்து இதற்கு முன்னாடி பேசிய நண்பர் கூட சொன்னாரு அம்பேத்கர் சிலை அந்த சிலை இந்த சிலை காங்கிரஸ் கேட்டீங்களா அவர் சொன்னார் ஆனால் அவர் வசதியாக பட்டேல் சிலையை மறந்துட்டார் மூவாயிரம் கோடி நூற்றி எண்பத்தி ரெண்டு அடியே மறந்துட்டார் அவர் அப்போ அதிகபட்சமாக எல்லாருக்குமே இந்த போட்டி இருக்கிறது நான் தான் பெரிய தலைவன் என்னுடைய அமைப்பு என்னுடைய சிந்தனை தான் இந்த உலகத்தின் வந்து வழிநடத்தக்கூடியது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு எல்லாருக்குமே இருக்கிறது பட்டேல் சிலை தான்

மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது அந்த அரசியலை பேசாம நம்ம உள்நோக்கம் ரமேஷ் சேதரா மட்டும் கேட்போம் அனுமதியிலேயே ஒரு உள்நோக்கம் இருக்கு ரெண்டாயிரம் கோடி பத்தி பேசாம இருக்குன்னா எண்பத்தி ஒரு கோடி அனுமதி இல்ல இல்ல அவர் சொன்னது ரொம்ப வசம் நியாயமான விஷயம் தான் ஆனா நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அது வந்து சுற்றுச்சூழல் மாசுபாடு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்க பேசுகிறோமோ அந்த மாதிரி இடத்துல ஒன்றும் கஷ்டப்படலை ரெண்டாவது அங்கே விவசாயிகளுக்கு இந்த மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா விவசாயிகளுடைய உற்பத்தி ஆகக்கூடிய தானியங்கள்லாம் வீணாகிறது அதெல்லாம் நல்லா முழுதும் சரியாக ஓரளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க அங்கே அதனால் வந்து வெள்ளத்தினாலோ மழையினாலோ அங்கே அதெல்லாம் பாதிக்க பாதிப்புங்கிறதெல்லாம் இல்லை இதையெல்லாம் செய்து விட்டு தான் அதை செஞ்சுருக்காங்க அதுலேயும் அதுக்கான வருமானம் வருவதற்கான கரெக்டான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று பட்டேலுக்கு பாஜக அரசு பட்டேலுக்கு கட்டி இருக்கிறதே தவிர அது காங்கிரஸ் உடைய தலைவர் ஆனா அவர் அப்படி பார்க்கல இந்தியாவை ஒருங்கிணை சார் பாஜக இந்தியாவை ஒருங்கிணைந்த அப்படிங்கிற ஒருங்கிணைத்த ஒரு மாபெரும் தலைவர்கள பண்ணாங்க அதுக்குமே கூட கிரிட்டிசிசம் நிறைய வந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா நம்ம திரும்ப திரும்ப சாருடைய ஆதரவு யார் செஞ்சாங்கிறது பொருளாதாரத்தை ஒரு மதிப்பீட்டு பார்க்கும் போது இந்த பேனா சிலையை வைத்துக் கொள்ளட்டும் வேற எங்கேயான வைத்துக் கொள்ளுங்கள் தான் நான் சொன்னேன் எண்பத்தி ஒரு கோடிக்கு தான் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பொருளாதாரத்துக்கு ஒண்ணுமே இல்ல பரவாயில்ல நினைக்கிறீங்க இல்லங்க நான் என்ன சொல்றேன் அப்படிதான் வேற வழி இல்ல அவங்க பண்ணிப்பாங்கன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன் வேற வழியே இல்ல பண்ணுவாங்க அட்லீஸ்ட் மீனவர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட வேண்டாம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட வேண்டாம் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்ஸ்ட் கேஸ் பாதிக்காம செய்யறதா செய்யலாங்கிறது உங்களுடைய ஒர்ஸ்ட் கேஸ் பண்ணணும்னா பண்ணட்டும் வேற வழி இல்ல அப்படிதான் இல்ல எங்களுடைய முன்னெடுப்பு இப்படிதான் இருக்கும்னு சொன்னா நீங்களும் நானும் ஒரு லெவலுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அட்லீஸ்ட் தயவு செஞ்சு இங்கே வந்து சுற்றுச்சூழல் வருங்கால சந்ததி சந்ததிகளை கருத்தில் கொண்டு இந்த இடத்த விட்டுடுங்க தயவு செஞ்சு அப்படிங்க நல்லது நல்லது இடம்னா உங்களுக்கு உயர்படுதுங்கிறீங்க நிறைவு கருத்து கடைசியாக ஒரு நாலஞ்சு கருத்துக்களை மட்டும் சொல்கிறேன் சட்டத்தில் எதாவது வந்து இவங்க முறியடித்து போயிட்டுருக்காங்கன்ற பார்ப்போம் இதில் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க திமுக அரசும் ஒன்றிய அரசும் ஸோ என்வார்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சி இசட் அட் ஒன் ஏ அது வந்து ஆமைகள் வரக்கூடிய இடங்கள் ஓகேங்களா இவங்க வந்து அதை அதை ப்ரீச் பண்ணுறாங்க அந்த இடத்துல தான் இவங்க கட்டுறாங்களே சரி நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து த தமிழ் தமிழகம் வந்து ஒரு முக்கியமான இடம் அதை பிரீச் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சி இசட் அட் ஃபோர் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன் எது எதை வந்து நீங்கள் வந்து கடலில் கட்ட கடல் கடற்கரையில் கட்டலாம் அப்படின்னா வேற எங்கேயுமே பண்ண முடியாத ஒன்றுத்தை மட்டும்தான் நீங்கள் இங்கே பண்ண முடியும் எடுத்துக்காட்டாக வந்து தொழில்நுட்பத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கேபிள் லே பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து அங்கே ஃபைபர் கேபிள் கே பண்ணலாம் ஏன்னா அது வந்து கடல் வழியாக தான் போயாகணும் அப்போ கடலில் தான் போட்டாகணும் வேற எதுவுமே பூமியில் போட்டு கடல் வழியாக போ போக வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்

யூனியன் மினிஸ்ட்ரி என்வாய்மெண்டல் அனுமதி கேட்டுக்க அவங்க வந்து சில விதிமுறைகள்லாம் சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா இது வந்து ஆமைகள் வந்து முட்டை போடாத இட

ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா எரோஷன் நடக்காமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கும்போது எரோஷன் நடக்க தான் போகுது இவங்க கட்டும் போது பல கணக்கு டன்னில் கணக்கில் வந்து பாறாங்கல்லாம் கொண்டு வர போகிறாங்க அது எங்கேந்து கொண்டு வர போகிறாங்கன்ற விளக்கத்தை வந்து இவங்க சொல்லவே இல்லை ஏதோ ஒரு மலையை தான் உடைச்சு கொண்டு வர போகிறாங்க அப்போ அந்த மலை உடைய போதுன்னா அந்த இயற்கை சீற்றத்துக்கு யார் காரணமாக இருப்பா பல கணக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறதுனாலே பல கணக்கில் இப்போ கல்லுங்க தேவைப்படுது மணலை தான் இப்போ நம்ம அடிச்சு கொண்டு வரோம் அப்போது இவ்வளோ பெரிய கடலுக்குள்ளே நீங்கள் போய் இரநூத்தி தொண்ணூறு மீட்டருக்கு வந்து நீங்கள் கா பாங்கள்லையும் மணல்லையும் போட போகிறீங்க அப்படின்னா நேரம் எந்த மலை எந்த மலையை உடைக்க போகிறீங்க அதை பிரீச் பண்ணி அதை பிரீச் பண்ணி விட்டுறாங்க ஸோ இந்த இது எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டுக்கலை வாங்கத்தனமாக இருக்காங்க நல்லது நேரம் கருதி முடிக்க வேண்டிய சூழல் நேரலையாக கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பரிமாறிக்கொண்ட கொண்ட நால்வருக்கும் அரங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் நேர்களே மீண்டும் ஒரு நேரலை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்